வெல்கம் டு ரூடக் நெட்ஒர்க். இன்னை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 ஏக்கரில் அமைஞ்சிருக்க அருமையான ரோடு வேஸ் உள்ள இடத்த தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க தார் ரோடு. இதுக்கு ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடி இருக்குங்க. தார் ரோடு 500 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். மொத்த ஏக்கர் 2 ஏக்கர். இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சர்வீஸு, கிணறு, தென்னந்தோப்பு, வயல் இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, கிணறு வந்து பொதுங்க. ஏன்னா இந்த இடத்துக்காரங்களுக்கு வந்து மொத்தம் 5 ஏக்கராக இருந்தது. அதில் 3 ஏக்கர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதில் பொது பாகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வாங்கினாலும் இது வந்து பொது கிணறு தாங்க. இதாங்க இடம் பாருங்கள், தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. ஃப்ரண்டில் ரோட்டடி பேஸில் வயல் நெற்பயிர் வந்து விவசாயம் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல அருமையான ஒரு இடம். தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான தென்னை மரங்க, பெரிய தென்னை மரம் தான். காய்ப்புன்னு பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்புங்க. 1 ஏக்கரில் தென்னை, மீதி 1 ஏக்கரில் காலி இடம் இருக்குது, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென்னையெல்லாம் பாருங்கள் நல்ல காய்ப்பு. இதில் தேங்காய் வெட்டியிருக்காங்க. 1 ஏக்கருக்குள்ள 100 மரம் இருக்காது, அது குறைவாக தான் இருக்கும். அதிலே தேங்காய்லாம் எவ்வளோ வெட்டியிருக்காங்கன்ட்டு நீங்களே பாருங்கள், நான் காமிக்கேன். இது கிணறுங்க, இலவச சர்வீஸோடு தான் இருக்குது. ஒரு ரூம் அமைச்சிருக்காங்க, மோட்டர் செட்டு. இதன் போஸ்ட்டு அதுக்கு பேக் சைடில் உள்ள இடத்த கொடுத்துட்டாங்க. கிணறுலலாம் நல்ல ஒரு அருமையான நீர்வளம் மிக்க ஏரியாங்க. இந்த ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா சிங்காரத்தோப்பு, அதாவது இடம் வந்து சிங்காரந்தோப்பு. அதாவது கள்ளிக்குளத்திலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் தாங்க. கள்ளிக்குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்ரு. மொத்தம் 2 ஏக்கர் தான் இருக்குது. பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28 லட்சம் ரூபா கேட்காங்க. ஃபைனலாகவே 28 லட்சம் தான் பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டு. மொத்தம் 2 ஏக்கரு. இடத்துக்காரங்க கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தா ஃபைனலாகவே 28 லட்சம் தான். அதில் எதுவுமே குறைக்க மாட்டாங்க, ஃபிக்ஸட் ரேட்டு தான். தேவைப்படுவவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ரூடக் நெட்ஒர்க்கை. இன்னொன்று மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நாங்கள் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் தேங்காவை பாருங்கள் எவ்வளோ தேங்காய். இது இந்த மோட்ரு செட்டுக்கிட்ட இருந்த தென்னை மரத்தில் உள்ள தேங்காய். இது அந்த ரோடு ஃப்ரண்டேஜில் அந்த கார்னரில் இருக்க தென்னை மரம், அதில் உள்ள தேங்காவையும் பார்த்துக்காங்க. மோட்டர் செட்டில் உள்ள தென்னை மரம் வந்து 40 அடி உயரத்துக்கு மேலே உள்ள தென்னை. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடு பேஸில் இருக்கக்கூடிய தென்னை மரமும் வந்து 15 அடி 12 அடி உள்ள தென்னை தான். தேங்காவை பாருங்கள், மேற்கொண்டு மாடுகளுக்கு தேவையான தீவனமான கருவேப்பிள்ளைகளும் போட்டு இது பண்ணுதாங்க. தென்னை அவ்வளோவும் கிடையாதுங்க, 100க்குள்ளே தான் இருக்கும். அதிலே எவ்வளோ தேங்காய்களை பாருங்கள், 100க்குள்ளன்னா 100ன்னு வராது, ஒரு 60 தென்னை கிட்ட தான் இருக்கும் மேக்சிமம். அதில் உள்ள தே